ke darayoh. கேதரா யோகம் அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த கேதரா யோகம் அப்படிங்கிறது லக்னத்தில் இருந்து, லக்னத்தில் இருந்து உங்க லக்னம் மேசமா இருக்கலாம், ரிஷபமா இருக்கலாம், பன்னெண்டு கட்டத்துல எது வேணாலும் இருக்கலாம். இந்த லக்னத்தில், லக்னாதிபதி கிடையாது, லக்னத்தில் இருந்து நாலு வீடுக்குள், நான்கு வீட்டுக்குள், லக்னம் ஒன்று, அடுத்த கட்டம் ரெண்டு, அடுத்த கட்டம் மூணு, அடுத்த கட்டம் நாலு, இந்த நான்கு வீட்டுக்குள்ள அது ஒட்டுக்க அத்தனை கிரகங்கள் நாலாம் வீட்டில் இருந்துட்டாலும் பரவாயில்ல, இல்லை ரெண்டு ரெண்டு மூணு மூணு இருந்தாலும் பரவாயில்ல, நான்கு வீட்டுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கிவிட்டால், இந்த நான்கு வீட்டுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கி விடுவது. கிரகங்களும் அடங்கிவிட்டார். அடங்கிவிட்டால் இந்த யோகத்தை அனுபவிக்கலாம். கேதரா யோகம் என்பது லக்னத்தில் இருந்து, உங்கள் லக்னாதிபதி போய் எங்கேயாவது இருக்காரு அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, சரிங்களா. உங்கள் லக்னத்தில் இருந்து அதிலிருந்து நாலு இடத்துக்குள்ள, நாலாம் வீட்டுக்குள்ளே எந்த கிரகமாக இருந்தாலும் இந்த நான்காம் இடத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடங்கிடணும். இல்லைங்க, ஒரே ஒரு கட்டம், ஒரே ஒரு கிரகம் தள்ளி போயிட்டாலும் நம்மளுக்கு இது பிரச்சனை, இந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது. அடுத்து, இந்த நான் சொன்ன எந்த யோகத்துக்குமே மாந்தி விதிவிலக்கு, மாந்தி வந்து இதில் நீங்கள் சேர்க்கவே கூடாது, சரிங்களா. சரி, மாந்திங்கிற கிரகத்தை நீங்கள் சேர்க்கவே கூடாது அதில். அப்போ இந்த லக்னத்திலிருந்து நான்கு கட்டம் எல்லா கிரகங்களும் அடங்கி விட்டால் இந்த கேந்திரா யோகத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த கேந்திரா யோகத்தில் பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சி, அசுர வளர்ச்சி நிறைய சொத்து பத்து இருக்கும் உங்களுக்கு. ஏக்கரா கணக்கில் வச்சுருப்பாங்க, பூமி வாகனம் அனைத்தும் சேரும், சரிங்களா. அசுர வளர்ச்சி திடீர்னு எப்படி தான் வந்துச்சுனே தெரில, இத்தனை சொத்து வாங்கினாங்க, எப்படி தான் இவங்க இவ்வளோ கார் வாங்கினாங்க, இது எப்படி தான் முயற்சி பண்ணாங்க, ஏன்னா இவர்களுடைய முயற்சி உடனடியாக செயல்பட்டு இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அப்போ இந்த யோகத்தில் அதை மறுபடியும் சொல்கிறேன், வயசுக்கு உண்டான, இப்போ வந்து இந்த அசுர வளர்ச்சி பூமி வாகனம்னா ஒரு வயசு குழந்தைக்கு கிடைக்குங்களா, கிடைக்காது இல்லையா. அப்போது அவங்களுடைய வளர்ச்சி வர வர அதோடைய தசாபுத்தி காலங்கள் எல்லாமே நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் வலிமை பெற்று அதோடைய அமைப்பை அவர்களுக்கு தந்துவிடும். அப்போ இந்த அமைப்பில் இந்த அசுர வளர்ச்சி எப்போ கிடைக்கும், அவனுடைய 20 வயசுக்குள்ளே நல்லா படித்து ப்ரமோஷனில் போகிறது, நம்மளுக்கு எந்த ஒரு பணமும் கொடுக்காமல் நம்ம படிப்பில் ரொம்ப ஒரு அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியது இந்த யோகத்தில். அப்போ இது, அப்போ இதுக்கு விதிவிலக்கு வந்து பார்த்திங்கன்னா மாந்தி இங்கே எடுத்துடணும், அந்த கிரகம் வந்து இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்குன்னா அது நம்மளுக்கு தேவைப்படாது. அப்போ இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு தெய்வத்தை இது பண்ணணும் சொன்னால் குலதெய்வம். குலதெய்வம் எல்லாருக்குமே குலதெய்வம் தான் முதல் கடவுள். அப்போ இந்த முதல் கடவுள் அப்படிங்கிற போக நான் ஸ்பெஷலாக குலதெய்வம் சொல்லியிருக்கேன். இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப உங்களுக்கு முக்கியம்.